பொதிகை நண்பர்களுக்கு வணக்கம். நம்மளே இந்த டென்ஷன், அது மன சோர்வு அல்லது டிப்ரெஷன் போன்ற வார்த்தைகள் நாம் அடிக்கடி இங்கு கேள்விப்படக்கூடிய விஷயம்தான். பெரும்பாலும் யோகா கற்றுக்கொள்ளலாம், டென்ஷன் தான் யோகா கற்றுக்கோங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து இன்றைக்கி நம்ம அடிக்கடி கேள்விப்படுறோம். ஆனால் நேரடியாக ஒருவர் தியானம் போன்ற உயர்நிலை பயிற்சிகளை கற்றுக்கொள்ளும் பொழுது அது தேவையற்ற மனப்பிரச்சனைகளையும் உண்டாக்கும் என்பதுதான் யோக மரபில் இருக்கக்கூடிய பக்க விளைவுகளில் ஒன்று. ஏனெனில் இந்த டென்ஷன் என்பது, அதாவது இந்த மனத்தளர்ச்சி அல்லது மனசோர்வு போன்ற விஷயங்கள் என்பது மூன்று நிலைகளாக நம்மில் இருக்கிறது. முதல் டென்ஷனுக்கு பேர் மஸ்குலர் டென்ஷன் அப்படின்னு பேர். அதாவது இந்த உடல் அளவில் எப்போதும் ஒரு இறுக்கம் இருந்து கொண்டே இருக்கிறது. இப்போ நான் இப்படி உட்காந்துருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், இப்படி நான் உட்காந்துருக்கும் பொழுது தொடர்ந்து நான் இப்போ ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் இப்படி உட்காந்துருந்தா என்னுடைய தை, உங்களுடைய தொடை பகுதியும் இந்த காஃப் மசில் போன்ற பகுதிகள் முழுவதும் இறுக்கமாக மாறிடும். அப்போ இந்த உடலில் நான் உடல் உழைப்பு செய்தாலும், உடல் உழைப்பே இல்லாமல் இருந்தாலும், இந்த உடல் தொடர்ந்து ஏதேனும் ஒரு மாற்றத்தை நிகழ்த்தி கொண்டே இருக்கிறது, ஒரு இறுக்கத்தை அதிகரித்து கொண்டே இருக்கிறது, அதுதான் மஸ்குலர் டென்ஷன்னு பேர். இது வந்து நான் இப்போது நைட் ஒரு 7 மணி நேரம் 8 மணி நேரம் நல்லா நிம்மதியாக தூங்கினால் இந்த நாள் முழுவதும் நான் என்ன டென்ஷன் அக்யூமுலேட் பண்ணேனோ அது எல்லாம் அப்படியே டிசால்வ் ஆகிடும், அப்படியே கம்ப்ளீட்டாக தீர்ந்து போய்விடும். நாளை காலையில் மறுபடியும் நான் ஃப்ரெஷ் ஆகிடுவேன், இது தூங்கினா சரியாகிடும். ஆனால் இதுக்கு உள்ளே இருக்கக்கூடிய இன்னொரு டென்ஷனுக்கு பேர் மென்டல் டென்ஷன்னு பேர். மென்டல் டென்ஷனுங்கிறது என்ன அப்படின்னா, நான் ஏற்கனவே பிரெயினில் மூளையில் ஏற்படுத்தி வச்சுருக்கக்கூடிய அல்லது பதிந்து வைத்திருக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சிக்கும் நேரடியாக நிகழக்கூடிய நிகழ்ச்சிக்கும் இடையில் இருக்கக்கூடிய வித்தியாசம் இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் தான் மென்டல் டென்ஷன்னு பேர். நான் வந்து 11 மணிக்கு ஆஃபீஸ்க்கு போகணும் அப்படின்னா வீட்டிலேருந்து 10 மணிக்கு கிளம்புறேன், 1 மணி நேரம் நான் ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு என்னோடய பிரெயின் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்குன்னு வச்சுக்கோங்க. நான் மவுண்ட் ரோட்டில் அல்லது ஒரு நல்ல டிராஃபிக்கில் போய் மாட்டிக்கிட்டேன், எனக்கு நல்லா தெரியும் 2 மணி நேரம் ஆக போகுது ஆஃபீஸ் போகிறதுக்கு அப்படின்னு தோணுதுல்ல, அப்படி தோணின உடனே எனக்கு ஒரு டென்ஷன் உண்டாகிடும், அதுக்கு பேர் மென்டல் டென்ஷன் பேர், மனம் படபடப்பை உண்டாக்கிடும். இது ரெண்டையும் தாண்டி இன்னும் ஆழத்தில் இருக்கக்கூடிய டென்ஷனுக்கு பேர் எமோஷ்னல் டென்ஷன் பேர். நான் என்னுடைய எமோஷ்னல் சார்ந்த உணர்வுகள் உணர்ச்சிகள் சார்ந்த விஷயத்தில் டென்ஷன் ஆகிட்டேன் அப்படின்னா அடையக்கூடிய பிரச்சனைகள், உதாரணமாக என்னுடைய குடும்பத்தில் யாரோ ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை என்றால் வரக்கூடியது, ரொம்ப நெருங்கிய நண்பர் அவருக்கு ஒரு விபத்து ஏற்பட்டுடுச்சுன்னா வரக்கூடிய டென்ஷன், அல்லது என்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய யாரோ ஒருத்தருக்கு மரணம் நிகழ்ந்து விடுமோ என்று ஏற்படக்கூடிய உணர்ச்சி, இது போன்ற விஷயங்கள் அனைத்தும் மென்டல் டென்ஷனில் இல்லை, அதை விட ஆழமாக இருக்கக்கூடிய உணர்வு சார்ந்த தளத்தில் இருக்குது, அதுக்கு பேர் எமோஷ்னல் டென்ஷன்னு பேர். அப்போது இந்த 3 அடுக்குகளாகத்தான் நாம் ஒவ்வொரு 28 நிமிடத்திற்கு ஒரு முறை ஏதேனும் ஒரு டென்ஷனை அக்யூமுலேட் பண்ணிக்கிறோம். இதை எப்படி ரிலீஸ் பண்ணுறது அப்படின்னா, யோக மரபு என்ன பண்ணிட்டாங்கன்னா ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம்னு 3 அடுக்குகளாக பயிற்சியில் ஏற்படுத்தி வச்சுருக்காங்க. ஆசன பயிற்சிகள் அனைத்துமே உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய டென்ஷனை நீக்கிடும், பிராணாயாம பயிற்சிகள் அனைத்துமே உங்களுடைய மென்டல் டென்ஷன் சொல்லக்கூடிய மனமில் இருக்கக்கூடிய மனம் சார்ந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீக்கிவிடும். அதற்கு அடுத்ததாக வரக்கூடிய பிரத்யாகாரம் என்று சொல்லக்கூடிய பயிற்சிகள் அனைத்துமே உணர்வு தளங்கள் எமோஷனல் சார்ந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய மொத்த பிரச்சனைகளுக்கும் தீர்வாக அமையும். அப்போ ஒரு பயிற்சி திட்டத்தை நாம் தேர்ந்தெடுக்கும் போதே இந்த 3 நிலைகளுக்கும் நான் பயிற்சி செய்கிறேனா இல்லையா என்பதை தெரிந்து தேர்ந்தெடுக்க வேண்டும். இன்று மிக முக்கியமான நின்ற நிலையில் செய்யக்கூடிய கம்பைன் பிராக்டிஸ், ஒருங்கிணைந்த 3 பயிற்சிகளை பார்க்க இருக்கிறோம். இது நேரடியாக ஒருவருடைய மனம் மற்றும் உடல் இவை இரண்டிலும் இருக்கக்கூடிய சமநிலையின்மையை நீக்கி சமத்தன்மையை கொண்டு வருவதற்கான பயிற்சியாகத்தான் யோக மரபு முன்வைக்கிறது. முதல் பயிற்சிக்கு பெயர் ஏகபாத பிரணாமாசனம் என்று பெயர். இந்த ஏகபாத பிரணாமாசனம் செய்வதற்கு முதலில் உடல் மிகச் சரியாக 2 கால்களிலும் சென்று அதன் எடை சேர்வது போல சமமாக நின்று கொள்ள வேண்டும். இதுதான் முதல் நிலை. இந்த இடத்துல மெதுவாக, இது கண் திறந்து செய்யக்கூடிய பயிற்சி இந்த மூன்றுமே, வலது காலை எடுத்து இடது தொடையின் உள்புறமாக வைத்து கைகளை கிட்டத்தட்ட வணக்கம் செலுத்துவது நிலை போன்ற ஒரு நமஸ்கார் பொசிஷன்ற இடத்துக்கு வந்துடணும். இறுதி நிலையில் 3 முறை மூச்சை உள்ளிழுத்து வெளியிடலாம். முடிந்த பின் மெதுவாக வலது காலை எடுத்து தரையில் கொண்டு சேர்த்து விடலாம். வலது பக்கம் முடிந்தவுடன் அதற்கு இணையாகவே இடது காலையும் மடித்து வலது தொடையின் உள்புறமாக செலுத்தி நீங்கள் இந்த பிரணாம் பொசிஷன் அப்படின்ற நிலைக்கு வந்துவிடலாம். இது வலது பக்கம் முடிந்து இடது பக்கமும் முடிந்தால் மட்டும்தான் அது ஒரு ரவுண்டு, ஒரு சுற்று அப்படின்னு பேர். குறைந்தது 5 சுற்றுகளாவது ஒருவர் இதை செய்ய வேண்டும். இது முதல் பயிற்சி, ஏகபாத பிரணாமாசனம் என்று பெயர். இது உடல் மனம் இந்த இரண்டிலும் ஒரு சின்ன சமநிலையை கொண்டு வந்தவுடன் நீங்கள் இதற்கு அடுத்த பயிற்சிக்கு தயாராகிவிடலாம். இதற்கு அடுத்த பயிற்சிக்கு பெயர் ஏக பாதாசனம் என்று பெயர்.
இந்த ஏகபாதாசனம் செய்வதற்கும் மிகச்சிறந்த ஆக்சுவலி உங்களுக்கு இந்த பேலன்ஸ் இல்லாமல் இந்த ப்ராக்டிஸ் நீங்கள் பண்ணிடவே முடியாது. என்ன பேலன்ஸ் வேணும் அப்படின்னா, நீங்கள் எந்த இடத்த பார்க்குறீங்களோ உங்களுடைய கண் இமைகள் அந்த இடத்த விட்டு எந்த பக்கமும், கண் கருவிழிகள் அந்த இடத்த விட்டு எங்கேயுமே நகரக்கூடாது. ஏகபதாசனத்துக்கு மெதுவாக கைகள் ரெண்டும் மேலே போனதுக்கப்புறமா மெதுவாக முன்புறமாக குனியும் பொழுது நீங்கள் ஏதானும் ஒன்றை பார்த்து கொண்டே குனிந்தால் இறுதி நிலையில் ஒரு நொடி நிற்க வேண்டியதான், மெதுவாக கால் கீழே கொண்டு வந்துட வேண்டியதான். இது வலது பக்கம். அதற்கு இணையாகவே இடது பக்கமும் மெதுவாக கால்களை மேல் நோக்கி உயர்த்த வேண்டும். கால் மேல் நோக்கி சென்று கொண்டிருக்கும் போதே கை முன்புறமாக வர வேண்டும், கிட்டத்தட்ட உடலும் முன்புறமாக வர வேண்டும். இறுதி நிலையில் ஒரு நொடி தான், அப்படியே மெதுவாக காலை கொண்டு வந்து கீழே வச்சிட வேண்டியதான். இது ஒரு ரவுண்ட். மெதுவாக கைகளை கீழே போட்டு விட வேண்டும். இப்போ இரண்டாவது பயிற்சி, முதல்ல ஏகபாத பிரணாமாசனம், இரண்டாவது பார்த்தது ஏகபாதாசனம். இதற்கு இணையாக மூன்றாவது பயிற்சி திகோணாசனம் என்று பெயர். கால்களை கிட்டத்தட்ட உங்களுடைய தோள்பட்டைக்கு வெளியே இருக்குமாறு வைத்துக்கொள்ள வேண்டும். கால் விரல்கள் நேராக இருக்க வேண்டும், பக்கவாட்டில் இருக்கக்கூடாது. இப்போது கைகளை பின்புறமாக இணைத்து கோர்த்து கொள்ள வேண்டும். இதாச்சா இது ஆரம்ப நிலை. இந்த இடத்துல மெதுவாக ஒரு முறை மூச்சை உள்ளே இழுத்துட்டு மூச்சு வெளியே செல்லும் பொழுது முன்புறமாக உடல் குனிய வேண்டும். குனிந்து கொண்டிருக்கும் போதே கைகள் முழுவதுமாக மேல் நோக்கி இறுதி நிலையில் எந்த அளவுக்கு கைகளை உங்களை மேல் நோக்கி உயர்த்த முடியுதோ உயர்த்திய நிலையில் இருக்கலாம். இறுதி நிலையில் மூன்று முறை மூச்சை உள்ளிழுத்து வெளியே விட வேண்டும். அப்போ என்ன ஆகிடும்னா, இறுதி நிலையில் உங்களால் நிற்கவும் முடியும், அதே நேரத்தில் மூச்சை உள்ளிழுத்து வெளியே விட முடியும். அப்புறம் மெதுவாக மைய நிலைக்கு வந்துடலாம். இது ஒருவர் ஐந்து முறை செய்ய வேண்டும். இப்போ ஏகபாத பிரணாமாசனம் அஞ்சு செட், நடுவில் பார்த்த ஏகபாதாசனம் என்று சொல்லக்கூடிய பயிற்சி ஐந்து முறை, மூன்றாவதாக பார்த்த இந்த த்ரிகோணாசனம் என்கிற பயிற்சி ஐந்து முறை. இது மூன்றும் சேர்ந்து செய்வதற்கு உங்களுக்கு 8 முதல் 10 நிமிடங்கள் ஆகலாம். வாரத்தில் ஒரு நாள் நீங்கள் இந்த பயிற்சியை, இந்த மூன்றும் இணைந்த ஒருங்கிணைந்த பயிற்சியை, கம்பைன்டு ப்ராக்டிஸ், இதை நீங்கள் முயற்சி செய்து பார்க்கலாம். நண்பர்களே, நாம் இதுவரைக்கும் கடந்த இத்தனை நாட்களாக பார்த்து கொண்டு வந்த பயிற்சிகளின் சாரமாகத்தான் கடந்த 6 நாட்களாக ஒருங்கிணைந்த பயிற்சி என்று ஒரு திட்டத்தை முன்வைக்கிறோம். இதில் இந்த 6 நாட்களில் இருக்கக்கூடிய பயிற்சிகள் அனைத்துமே மிக முக்கியமான பயிற்சி என்பதால் இதை நீங்கள் இதிலிருந்து ஒரு செட் தேர்ந்தெடுத்து ஒவ்வொரு வாரமும் முயற்சி செய்து பார்க்கலாம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.